நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனை முன்னிட்டு பல்வேறு கோடை விழா நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு நிகழ்வாக கடந்த 19ஆம் தேதி ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் காட்சி தொடங்கப்பட்டு 5 நாட்கள் நடைபெற்றது. இதில் மலர் அலங்காரம், தனியார் தோட்ட பராமரிப்பு போட்டியில் என பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்டு சிறப்பித்தன. தினசரி இன்னிசை கச்சேரியும் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற மலர் காட்சி இன்றுடன் நிறைவு பெற்றது. நிறைவு விழாவில் கலந்து கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் கா. ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் அம்ரித் ஆகியோர் மலர் காட்சியில் வெற்றி பெற்றவர்களுக்கும் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கும் பரிசுகள் வழங்கினார்கள். தோட்டக்கலைத் துறையினருக்கு எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை இந்த 200வது ஆண்டு விழாவில் நீலகிரி மாவட்டத்திற்கு வழங்க வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ 10 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்கள். பகுதிகளில் செய்து கொடுத்தால் அது மிக சிறப்பாக இருக்கும். அந்த மக்களுக்கும் வந்து நடந்து நின்று போகாம நல்லா போயிட்டு வருவாங்க. பிரிகேடியர் அனுராஜ் பரத்வாஜ், டிஎஸ்எஸ்சி வெலிங்டன். பூரணிங் கப் ஃபார் த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்மால் பப்ளிக் கார்டன் கோஸ் டு பிரிகேடியர் அன் வெலிங்டன். பி சரோஜா மாயன் துணிரி மெமோரியல் ஜாவத் தேஷ்முக் கேட்வே கொலூர். தாமஸ் மெமோரியல் எவரோலி கப் ஃபார் த அவுட்ஸ்டாண்டிங் லான் மெயின்டைன் பை த அவுட்ஸ்டாண்டிங் லான் மெயின்டைன் பை காட்டேஜஸ் அண்ட் ஹவுசஸ் கோஸ் டு மில் அவுட்ஸ்டாண்டிங் லான் மெயின்டைன் பை காட்டேஜஸ் லான் பிலோ 100 ஸ்கொயர் மீட்டர் கோஸ் டு ஸ்டெர்லிங் ரிசார்ட்ஸ் ஊட்டி. போஸ்ட் நஜ்னாட் மினிமம் விழா ப்ரொஃபசர் டைரக்டர் பி பாலாஜி தேனாடு. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.